ஆகாஷ்வாணி. நேயர்கள், இப்போது புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சிறுகதையின் வானொலி நாடக வடிவம் கேட்கலாம். வானொலி நாடகமாக்கம் ஞா மாணிக்க வாசகன். இதில் நடித்துள்ளவர்கள் வி தாசரதி, ரவி சுப்பிரமணியன், என் சுகந்தி, எஸ் ஹேமலதா, எல் மோகன், எஸ் குமாரகிருஷ்ணன், டி கிருஷ்ணமூர்த்தி, ஜே ஜேன், ரெபேக்கா. தொகுப்பு டி சுஜின் குமார். அமைப்பு ஜே ஜெயா, எஸ் அண்ணாமலை பாண்டியன். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். தம்பே, பாத்து போப்பா, ஓரமா நிக்கிறவன் இப்படி இடிக்க வர மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு போறிய. எல்லாம் கலிகாலம், பெரியவங்க மூத்தவங்கன்னு ஒரு மட்டு மரியாதையே இல்லை. அப்பா முருகா, நாமளும் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, பஸ்ஸையும் காணும், ட்ராமையும் காணும், எது முன்னாடி வருதுன்னு பார்ப்போம். ட்ராம் வந்துச்சுன்னா ஒரு ஒன்னேகால்னா மிச்சம். பக்கத்து கடையில் வெத்தலை பார்க்க வாங்கி போட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். பஸ்ஸுன்னா கொஞ்சம் சிரமம், சென்ட்ரல் வரைக்கும் கண்டக்டர் கண்ணில் படாமல் இருந்துட்டு அப்போ தான் சென்ட்ரல் இருந்து ஏறின மாதிரி ஒரு பாவலாக காட்டிட்டு திருவல்லிக்கேணிக்கு டிக்கெட் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சில்லற தேரும். அதை வச்சு அரை கப்பு காப்பியை வாங்கி குடிச்சிட்டு தெம்பாக வீட்டுக்கு போகலாம். வெத்தலை பார்க்க வேற இல்லை. சரி பார்ப்போம் எது முன்னாடி வருதுன்னு. யார் இது? நாமளே பஸ் வருமா ட்ராம் வருமா எது முன்ன வரும்னு காத்துக்கிட்டு கிடக்கிறோம். நம்மக்கிட்ட எதையோ எதிர்பார்த்து ஒரு பெரியவர் நம்ம மூஞ்சியே பார்த்துக்கிட்டு வர மாதிரி தெரியுது. வரட்டும். ஆனால் ஆள் நல்ல செவ்வப்பழமாக தான் இருக்கிறாரு. யார் இந்த மனுஷன்? ஐயா ஐயா, இப்படி ஓரமாக வரும். இதோ வர வரம்ப்பா. ஆமாம், இந்த திருவல்லிக்கேணிக்கு எப்படி போகிறது? திருவல்லிக்கேணிக்கு தானே, பஸ்லேயும் போகலாம், ட்ராம்லேயும் போகலாம். ஓ, இப்படி பார்க்குறவங்க கிட்டலாம் விசாரிச்சுக்கிட்டே அப்படியே பொடி நடையாக நடந்தும் போகலாம். மதுரைக்கு வழி வாயிலன்னு சொல்லுவாங்களே, கேட்டதில்லை நீங்கள்? ஐயா, நான் மதுரைக்கு வழியெல்லாம் கேட்கல, திருவல்லிக்கேணி போக சுருக்கு வழி இருக்கான்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். அது ஒரு தப்பா? ஐயோ, தப்பெல்லாம் இல்லை. திருவல்லிக்கேணிக்கு சுருக்கு வழி குறுக்கு வழியெல்லாம் இல்லை, ஒரே வழி, நேர் வழி. பஸ்ஸில் இல்லை ட்ராமில், இது ரெண்டில் இதுலையாவது ஒன்றில் தான் போகணும். நல்ல ஹாஸ்யமான பேர் வழியாக இருப்பீர் போல இருக்கே. வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்துக்கு நம்ம வேற என்ன பண்ண முடியும் சொல்லும். அதான் நம்ம முப்பாட்டம் வள்ளுவன் சொல்லியிருக்கானே, துன்பம் வரப்ப சிரிங்கன்னு. சிரிச்சு வைப்போம், என்ன சொல்கிறேன்? ஏன் நல்லா சிரிச்சாதான் என்ன? நானும் திருவல்லிக்கேணிக்கு போகிறதுக்கு தான் பஸ் வருமா ட்ராம் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதே ரூட்டுக்கு போகிறதுக்கு நீரும் என் கூட வந்து நிற்கிறேன். அப்படியா? அப்போது எனக்கும் ஒரு துணை கிடைச்சதுன்னு சொல்லும். இப்போ ஏன் இப்படி சிரிக்கிறீர்? நீர் தானே சொன்னீர் துன்பம் வர்றப்போ சிரிக்கணும்னு. அதான் அப்படி என்ன துன்பம் வந்தது இப்போ? அதான் உம்மோட சேர்ந்து போக போகிறேனே, அது போதாதா? பரவாயில்லையா, நீர் எனக்கு மேலே குசும்பம் காணும். ஓய், நல்லா சிரியும்னா அதுக்காக இப்படியா? இப்படி சத்தமாக சிரிக்காதீங்கனோ, பக்கத்தில் மனுஷங்க எல்லாரும் இருக்காங்க, நாம் நிற்கிறது ரோடு, தெரியுதா? ஏன் நான் சிரிச்சா அவ்வளவு பயமாக இருக்கா? பயம்லாம் இல்லை, எதுக்கு வேணாம். சரி சரி, அதை விடும். தாகமாக இருக்கே, தாகத்துக்கு இங்கே ஜலம்? மெட்ராஸ் வந்துட்டு ஜலம் கிடைக்குமான்னு சர்வசாதாரணமாக கேட்குறீரே. இந்த ஜலம் கிளம்பெலாம் இங்கே சாதாரணமாக கிடைக்காது மோய். வேணும்னா அதுவும் அங்கே தெரியுது பார்த்தீரா, ஒரு காபி ஹோட்டல். எங்கே? ஆ, அதோ அங்கே மூலையில் இருக்கே. ஆ, அதே தான். அங்கே போனால் நல்ல சூடாக ஒரு டிகிரி காப்பியும் சாப்பிட்லாம். காப்பி ஆர்டர் பண்ணுற நேரத்தில் மேஜையில் வச்சுருக்க ஜலத்தையும் எடுத்து தாகம் தீர குடிக்கலாம். 2-in-1, என்ன சொல்கிறீர்? காப்பி புதிய பானமாக இருக்கிறதே. சரி, நல்லது, வாரும். அதையும் தான் சாப்பிட்டு பார்ப்போமே. வாரும் வாரும்.
சர்வர் இந்த பக்கம் சூடா ஸ்ட்ராங்கா சக்கரை தூக்கலா ரெண்டு கப் காப்பி சீக்கிரம். இரண்டு காப்பிகள் என்று சொல்லும், அதுதானே சரியான தமிழ். வாங்க சுவாமி இங்கே பாருங்க. ஆனால் அது கூட சரியில்லை, இரண்டு கப்புகள் காப்பி அப்படிங்கிறது தான் சரி, புரியுதா? ஆஹா, எமக்கே தமிழ் கற்றுக் கொடுக்கிறாரா? இருக்கட்டும். என்ன சொன்னீங்க? ஹோட்டல் அதானே? நல்ல உயரமான கட்டடமாக இருக்கே, காத்தும் வெளிச்சமும் கூட ரொம்ப நல்லா வருது. பின்ன பெரிய ஹோட்டல்லாம் இப்படி தான் இருக்கும், கோழி கூண்டு மாதிரி, புறா பந்து மாதிரி இருந்தா இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் சும்மா விடுமா? என்ன எது அப்படின்னா? நீங்கள் ஒன்றும் என்ன இந்த கிண்டல் நக்கல்லாம் பண்ணலையா? சரி, ஹெல்த்னா உடல் நலம், சுகாதாரம். ஓய், ஓ சுகாதாரமா அப்படின்னா? போச்சுரா. ஓய் என்னங்கண்ணா, நீர் உமக்கு இவ்வளோ வயசாகுது, நீர் இப்படிலாம் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீரே. நம்ம பள்ளிக்கூடத்தை பசங்க ஃபெயிலாக போகிறதுக்குன்னே சொல்லி கொடுக்குற ஒரு பாடங்கண்ணா அது. அந்த பாடத்துப்படி பார்த்தா இந்த ஈ கொசு இதெல்லாம் ராட்சசர்களுக்கு சமானம். ஆனால் என்ன விசேஷம்னா, அதுங்க பலே கில்லாடிகள், இந்த பக்கம் அவ்வளோ வராது. இந்த சாக்கடையெல்லாம் எதுக்கு இருக்குது? அதெல்லாம் மீறி இந்த மாதிரி ஹோட்டலுக்கு அதுங்க வந்துருச்சுன்னு வையும், முதல்ல அதுங்க உயிர் தப்பாது, சிவலோகம்தான். அப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறதுகள் இவங்க மருந்து போட்டு துடைக்கிற வாடையில் பாதி மயங்கி செத்துரும். அப்படியும் மீறி தப்பிச்சு இங்கே அதுங்க உலவிக்கிட்டு இருந்துச்சுங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் ஹோட்டல்காரனுக்கு அபராதம் போட்டுருவான். ஆஹா, அதெல்லாம் சரிதான். ஆனால் எல்லா டேபிளுக்கும் மருந்து போட்டு துடைக்கிற உம்மை சுகாதார லட்சணத்தை இங்கே பாரும். நமக்கு முன்னே இந்த மேஜையில் உட்காந்து சாப்பிட்டவா செஞ்சின காப்பி துளிகளில் சிக்கி தவிச்ச ஒரு ஈ நான் விரலை நீட்டின உடனே அதில் ஒட்டிக்கிட்டு வெளியே பறந்து போச்சு. இதை பார்த்தேனா, இதை பாருங்க. இருங்க, அதெல்லாம் சகஜமாக நடக்கும். இந்த கொசு ஈ தப்பி போன கதையெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்குவோம். உம்மை விரலில் காப்பி துளி துளியாக ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த காப்பி துளிகள் ஈரத்தை டேபிள் மேலே குடிக்க தண்ணி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை எடுத்து மேஜைக்கு கீழே கொண்டு போய் கொஞ்சோண்டு நைஸாக கை மேலே ஊற்றி கையை கழுவிடும். ஈயை விரட்ட மேசை மேலே மருந்தை போட்டு துடைப்பீங்க, ஆனால் எச்சில் பட்ட கையை மேஜைக்கு கீழே கழுவுவீங்களா? என்ன சுகாதாரம் ஐயா உங்கள் சுகாதாரம், சுத்தம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இந்த காபி ஆஹா தேவாமிர்தம், தேவாமிர்தம். அப்படியா? காபியை குடிச்சேனா ஒரு புது தெம்பே வருதோ உமக்கு? ஆமா, அப்படிதான் தோணுது. அது சாதாரண காபி இல்லை, சாட்சாத் டிகிரி காபி. அந்த ருசியை காமிக்கத்தான் உம்மா இங்க கூட்டிட்டு வந்ததே. எல்லாம் நம்முடைய லீலை தானே. சிவசிவா, உம்முடைய லீலையா? ஓய், இது உம்முடைய லீலை இல்லைங்கண்ணா, இது இந்த ஹோட்டல்காரனோட லீலை, அவன் கலக்கிற சிக்கரி பவுடரோட லீலை. என்ன சிக்கரியா அப்படின்னு? சுத்தம் என்னங்கண்ணா, நீர் சகலத்துக்கும் என்கிட்ட சந்தேகம் கேட்கிறீர், லீலையெல்லாம் பண்ணுறதா சொல்கிறீர், உமக்கு இது தெரியாதா? சிக்கரி பவுடர்னா அது வந்து பார்க்கறதுக்கு அப்படியே காப்பித்தூள் மாதிரி இருக்கும். காப்பி ருசியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதை காப்பியில் கலந்துருவாங்க. ஓ, இந்த பில்லு வந்துருச்சு பாருங்க. எவ்வளோ? 3.5 தான் நான் கொடுக்குறேன். ஆஹா, இல்லை இல்லை வேண்டாம், இப்படி கொடு, நான் கொடுக்குறேன். ஏதாவது பெரிய தொகையாக வந்தால் நைஸாக தள்ளி விடலான்னு பார்த்தேன். சிவப்பழம் தானாக வந்து 3.5 தரங்கிறார். சரி, நமக்கும் கை காசு வெத்தலை பார்க்க காச்சு. ஐயா, என்னையா இது பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, இப்படி செய்கிறீங்களே? ஏன், என்ன பண்ணார்? இந்த 3.5 பில்லுக்கு 100 ரூபா நோட்டை எடுத்து நீட்டுறார். ஓ, அவ்வளோ பணம் அதப்பில் இருக்கார? சில்லற வேணும்னு கேட்டால் நான் கொடுக்க மாட்டேனா? சும்மா அவர்கிட்ட 100 ரூபாய் இருக்குதுன்னு பவுசு காட்டுறாரா, இல்லை 10 ரூபாய் நீட்டினா நான் என்ன பண்ணுறேன்னு என்ன ஆழம் பார்க்குறாரா? அடடா, ரெண்டுமே இல்லை, நாங்கள் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை. நாங்கள் சாதாரணமாக இந்த காபி சாப்பிடத்தான் வந்தோம். சாதாரணமாக காபி சாப்பிட வந்தீங்கன்னா 3.5 சில்லறையை கரெக்டாக எடுத்துக்கிட்டு வர வேண்டியது தானே? சரியா, விடும். இப்போ உங்ககிட்ட சில்லறை இருக்கா இல்லையா?
இருக்கு. எந்திரிச்சு போய் அந்த மேலே உள்ள டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், அதை எடுக்கணும். அவ்வளோதான சமாச்சாரம்? நீர் அப்படியே உட்கார, நான் போய் எடுத்துகிட்டு வந்து தரேன். என்ன அது, இந்த ஹோட்டல் முதலாளி கண் கொட்டாமல் நம்மளே பார்க்குறானே, இப்படியே டப்பாவோடு நம்ம ஓடிடுவோம்னு பார்க்குறாங்க. ஐயா இந்த அருமையா, ஆமாம் சில்லற டப்பா. நீங்கள் யார்? இவர் கூட வந்தவரா? ஆமாம், இல்லைனா நான் போய் இந்த சில்லற டப்பாலாம் ஏன் எடுக்க போகிறேன்? நல்லது, ரெண்டு காப்பிக்கு காசு வாங்க. இந்த பாடு 10, 20, 30 இந்தாங்க பில் பணம். 3.5 போக மீதி சில்லறை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போங்க சாமி. எதுக்கு? நீர் சொன்னால் சரிதான், நமக்கு கணக்கே வராது. நாங்கள் வரோம். நல்லதாக போச்சு, ரொம்ப நாளாக வச்சுருந்த ஒரு செல்லாத பத்திரம் நோட்டை இவன் தலையில் கட்டிட்டேன். ஓய் பார்த்து வரும், எங்கே அப்படி ஓரமாக போறீர்? ஐயோ ஐயோ, என்னங்க இது, கடை வாசலை கூட தாண்டலை, அவன் கொடுத்த பாக்கியில் ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து இப்படி சுக்கு 100 ரூபா கிழிச்சு போட்டிற. என்ன செய்ய சொல்கிறீங்க? அவன் என்ன ஏமாத்த நினச்சான், நான் அவனை ஏமாத்திட்டேன், அவ்வளவுதான். ஏங்கண்ணும் உம்மை பணத்தில் சுளையாக 10 ரூபாய் எடுத்து இப்போ சுக்கல் சுக்கலாக கிழிச்சு போட்டுட்டு அவனை போய் ஏமாத்திட்டேங்கிறீரு எப்படி? இல்லை, அவன் செல்லாத நோட்டை என் தலையில் கட்டி என்ன ஏமாத்திட்டதா நினச்சான், ஆனால் நான் ஏமாறலன்னு அவனுக்கு புரிய வச்சுட்டேன். எப்படி? ஓ அப்படியா சங்கதி, அடப்பாவி, என்னமோ அவன் பெரிய இவன் மாதிரி பேசினானே. நான் வேறு அவனுக்கு போய் சில்லற டப்பாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், போய் அவசரப்பட்டு கீழ்ச்சி போட்டுட்டீர. என்கிட்ட அந்த 10 ரூபாயை கொடுத்துருந்தீர்னா நான் நேராக போய் கல்லால் இருக்கிற அவன் கன்னத்தில் ரெண்டு கொடுத்துட்டு எதுக்குடா இந்த பழப்பனும் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டிருப்பேனே. ஆமாம் ஆமாம், சிக்கரி கலந்த காப்பியை குடிச்சிட்டு சத்தம் இல்லாமல் வந்த நீர் இதை போய் பெருசாக பேசலாமா? சரி சரி, அதை ட்ராம் வந்துருச்சு, வாங்க நம்ம போகலாம். ஆ வேண்டாம் வேண்டாம், என் வாகனமே வேறு, இதில் போனால் எனக்கு தலை சுத்தம், வாங்க. நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஏதாவது கொனஸ்டையாக சொல்கிறேன். சரி இப்போ என்ன செய்யலாம் சொல்லும். அப்படி கேளும், நாம் இப்படியே பேசிக்கிட்டே நடந்தே திருவல்லிக்கேணி போயிடலாமா? இது நடந்தா? நீ திருவல்லிக்கேணி எங்கே இருக்குன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீர். ஓய் இங்கே பாருமையா, இந்த வேகாத வெயிலில் பகலெல்லாம் நடந்து நடந்து என் கால் ரெண்டும் துவண்டு போச்சு, என்னால் 1 அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஒன்று சொல்கிறேன் கேளும். நம்ம பேசாமல் ரிக்ஷாவில் போமா, என்ன சொல்கிறீர்? ஓ ரிக்ஷா, ரிக்ஷா, நரவாகனம், அதுதான் சிலாக்கியமானது, வாரும் அதுலேயே போகலாமே. இப்போ தானே சொன்னேன், நீர் வேற ஏதோ வானத்துலேருந்து வந்து குதித்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீர், சும்மா வாருமையா? ஏம்பா ரிக்ஷா. சாமி திருவல்லிக்கேணி போகலாமா? அதுக்கு தானே கற்றுக்கிட்டு இருக்கேன் சாமி, கொஞ்சம் பொறுங்க, இதோ விளக்க ஏற்றிட்டு வரேன் சாமி. அள்ளிக்கேணி தானே, போகலாம் சாமி. அள்ளிக்கேணியாம் கேட்டீரா? தூய தமிழ் நீரை ஹோட்டலில் சாப்பிட்றப்போ ரிக்ஷாக்காரன் சொல்கிறான், தூய அள்ளி மலர்கள் நிறைஞ்ச அள்ளிக்கேணி அப்படிங்கிறத. ஏ அவர்லாம் அப்படி பேசக்கூடாதா? ஏன் பேசக்கூடாது, நல்லா பேசலாம். அவன் பேசுகிற பாக்கி வார்த்தையெல்லாம் கேட்டிருந்தா நீ இப்படி சொல்ல மாட்டீர். அப்படி என்ன சொல்வார் அவர்? சாமி அந்த கலிஜா இருக்க தந்து வழியோ போனால் ஃபஸ்ட்டாக போயிடலாம், என்ன சொல்கிற சாமி? அப்படி என்ன சொல்லுவான்னு கேட்டீர, சரியா போச்சா? என்ன சொல்கிறான்னு கேட்டீரா? என்ன சொல்கிறார் எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதாவது அங்கே துர்வாடை வீசுகிற சந்து வழியாக போனால் சீக்கிரமாக போயிடலாமா, அப்படி போகவான்னு கேட்குறான். நீர் ஏதோ அள்ளி மலர்கள் நிறைந்த ஊர் நீர். ஓய் நீர் எந்த காலத்தில் இருக்கீர்? அதெல்லாம் ஆழ்வார்கள் காலத்தோடு போச்சையா. சரி சரி, ஆனால் சுருக்க போகிறோம்னு அப்படிலாம் போக வேண்டாம், நல்ல வாசனை இருக்கிற தெரு வழியாகவே போகட்டும். நல்ல சொகுசாக இருந்திருப்பீர் போல் இருக்கு, இந்த ஆகிருதியை பார்த்தோன்னே நினச்சேன். சரி சொல்கிறேன், இந்தாப்பா நீ இந்த சந்து பந்தெல்லாம் போகாமல் மெயின் ரோட்லேயே போ. எனக்கு என்ன சாமி, துட்டு கொடுக்குறவன் நீ, எந்த பக்கம் சொல்கிறியோ அந்த பக்கம் ரிச்சாவை வலிக்கிறேன். தூரத்துக்கேற்ற துட்டு, நல்லா கும்முன்னு அத்தர் ஜவாது சந்தனை விற்கிற பாய்க்கடை தெரு வழியாக கூட்டிக்கிட்டு போகிறேன், எனக்கு என்ன கிடக்கு? வாயை பார்த்தீரா,
இதுதான் தர்மமிகு சென்னை தமிழ். கால் வலிக்குது நீரே, பேசாம உக்காந்து வாரும் ஐயா. என்ன ஐயா மௌனமாயிட்டீர்? நீர் தானே பேசாம வாணீர். ஓ, அதுக்காகவா? நல்லது நல்லது. அது சரி, நாம இவ்வளவு சீக்கிரம் அந்யோன்யம் ஆயிட்டோமே. ஆனா நீர் யாரு நான் யாருன்னு பரஸ்பரம் அறிமுகப்படுத்திக்கவே இல்லையே. அதனால என்னப்பா, அறிமுகப்படுத்திக்கிட்டா போச்சு. இந்த சித்த வைத்திய தீபிகை அப்படிங்கிற வைத்திய சாஸ்திர பத்திரிகையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறா? இல்ல கண்ணில் எங்கேயாவது கண்டிருக்கிறா? இல்லையே, பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அதான், அதெல்லாம் எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற சாதாரண பத்திரிகை இல்லைங்கானோ. அதோட எடிட்டர் யாருன்னு தெரியுமா? அதுவும் எனக்கு தெரியாது. சாட்சாத் நானே தான். என் பேரு மேனா கானா ராணா. நிறுத்தும் நிறுத்தும், பேரை சொல்றேன்னு இப்படியா நீட்டி முழக்கிறது? என் பேர் தான் சுவாமி மேலகரம் கா ராமசாமி பிள்ளையின் ஏக புத்திரன் கந்தசாமி பிள்ளை. அதான் என் பேர். வைத்திய சாஸ்திர பத்திரிகையை பற்றி கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததில்லை நேர். சரி, வைத்திய சாஸ்திர பரிச்சயமாவது உமக்குண்டா? ஏதோ ஓரளவுக்கு உண்டு. வைத்திய சாஸ்திர ஞானத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா பல விஷயங்கள் தீபிகை இதழில் இருக்குது, அதை நீர் அவசியம் படிக்கணும். தீபிகையோட 17 வருஷத்து இஷ்யூவும் பைண்டு வால்யூமாக நம்மகிட்ட இருக்குது. தீபிகை வார பத்திரிகை இல்லை, மாத பத்திரிகை. உள்நாட்டு சந்தா மாதம் 1 ரூபா தான், வெளிநாடுன்னா 2.25 ரூபா. சந்தாதாரராக சேர்ந்தா ரொம்ப நல்லது. வேணும்னா 1 வருஷம் உமக்கு அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் நீர் ஆயுள் சந்தா கட்டும். ஆயுள் சந்தாவா? யாரோட ஆயுள்? உம்மா ஆயுள் தான் ஓய், அது என்னோட ஆயுளும் இல்லை, பத்திரிகையோட ஆயுளும் இல்லை. தீபிகை என்னைக்கும் ஒரு அழியாத வஸ்து. நான் போனாலும் இன்னொருத்தர் பத்திரிகை நடத்திட்டு தான் இருப்பார். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. என்ன சாமியே, வண்டியில் 2 பேர் இருக்கீங்க, இருந்தும் பாரம் இல்லாமல் காத்தாட்டமாக இருக்கு. ஆ, ஆமாம் ஆமாம், உனக்கும் வாடகையை காத்தாட்டமாக தர்றோம், வாங்கிக்க. என்ன ஏ, நேராக பார்த்து வண்டி எழு. சரி சாமியே. எதுக்கு வர்ற மோட்டார் காரில் மோதுற மாதிரி போமோ பார்த்து போ. உன் பாஷையில் சொல்கிறேன், நல்லா பாதையை பார்த்து சல்லுன்னு இஷ்டக்குன்னு போ. சரி சாமியே. வண்டியை இழுத்துக்கிட்டு போடான்னா பேசிக்கிட்டு இருக்க நம்மக்கிட்ட வாயை கொடுக்குறான் பார்த்தீரா? நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் வந்து பத்திரிகை ஆசிரியர் உத்தியோகம் மட்டும் இல்லாமல் வைத்திய தொழிலையும் சேர்த்து பார்க்குறேன். ஓ, இந்த இஷ்யூவில் ரசக்கட்டை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். நம்ம கையில் சில பழங்கால சோடிகள் கிடச்சிது, அதில் பல அபூர்வ பிரயோகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. எவ்வளோ நல்ல நல்ல. இருங்க இருங்க இருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். தினமும் நீர் எத்தனை பேருக்கு வேட்டு வச்சிருப்பீர் அதை சொல்லும். ஓய், என்ன திடீர்னு இப்படி கேட்டுப்பட்டீர்? நானாக அப்படி யாருக்கும் வேட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா வைத்தியத்தை ஒரு பொழப்புக்கான தொழிலாக வச்சிருக்கிறவன் நான். வியாதியும் முழுசாக போயிடக்கூடாது, ஆசாமியும் செத்துடக்கூடாது, அதான் நம்ம பாலிசி. ஆள் இல்லைன்னா வியாதி அப்படின்னு மல்லு கட்டிக்கிட்டு முரட்டத்தனமாலாம் சிகிச்சை பண்ண மாட்டேன். அப்படி பண்ணால் என் தொழிலே நடக்காது. ஓய், என்னை பொறுத்தவரை யாதிக்கோ மனுஷனுக்கோ எந்த பங்கமும் வந்துடக்கூடாது, அதுதான் என்னோடய வியாபார முறை. இல்லைன்னா இந்த 17 வருஷமாக இங்கே தொழில் நடத்திக்கிட்டு இருக்க முடியுமானா? உண்மைதான் உண்மைதான், நல்ல பாலிசி நல்ல தொழில் முறை. சரி, உம்ம கையை காட்டும், நாடி எப்படி பேசுதுன்னு பார்ப்போம். நீட்டுமையாக சும்மா பயப்படாமல் கொடுங்க. இந்த கை இல்லையா, அந்த கையை கொடுங்க. என்னது நடு ரோட்டில் இப்படி ரிக்ஷாவில் உட்காந்துக்கிட்டா நாடி பாப்பீர்? அதெல்லாம் வைத்தியன் திறமையை பொறுத்தது. நீர் பேசாமல் இருக்கும், நான் பார்க்குறேன். சரி, உம்ம விருப்பம், பாரு என்ன சொல்லுதுன்னு சொல்லும். பித்தம் தூக்கி அடிக்குது, விஷப்பிரயோகம் எதுவும் இருக்கோ? ஆஹா, அதுக்கு என்ன, ஏகப்பட்டது உண்டு. சரி விடும் அந்த கையை, அப்புறம் பார்ப்போம். வண்டியில் போகிறப்ப ஆட்டத்தில் நாடி அதிருது. ஆமாம், திருவல்லிக்கேணி போகணும் நீர். திருவல்லிக்கேணியில் நீர் எங்கே போகணும்? அதை கேளும். ஆஃபீஸ் வெங்கடாச்சலம் முதலி சந்து, 7 நம்பர் வீடு, கந்தசாமி பிள்ளை. அவர்தான் யாம் பார்க்க வேண்டிய ஆசாமி. சரியா போச்சையா, வெங்கடாச்சல முதலி சந்து 7 நம்பர் வீட்டின் கந்தசாமி பிள்ளை யாமே தான். தெய்வம் நம்ம எப்படி சேர்த்து வச்சிருக்கு பார்த்தீரா? ஆமாம், நீ இன்னார் இனியார்னு எனக்கு எதுவும் இனம் நிகா தெரியலையா? நாமா
நான் தான் கடவுள். இது கடவுளா? கடவுளாவது பூமிக்கு வர்றதாது. இவருக்கு ஏதாவது புத்தி கீத்தி பேசிக்கிருச்சா? பாவம், மனுஷஸ்திதியை அனுமானிக்கவே முடியல. நான் பூலோகத்தை பார்க்கத்தான் வந்தேன். இன்னும் சில நாட்களுக்கு யாம் உம்முடைய அதிதி. பார்க்க நல்ல மனுஷனாக இருக்கிறேன், வயசாளி வேற. அதனால் எத்தனை நாள் வேணாலும் இருக்கும், எனக்கு ஆட்சேபணம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உம்மை கடவுள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தயவு பண்ணி வீட்டில் வந்து சொல்லிக்காமல் இருக்கும். உமக்கு ஏதோ கோளாறுன்னு என் வீட்டுக்காரர் நினச்சிட்டா கூட பரவாயில்ல, என்னையும் சேர்த்து அப்படி நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீரியா? புரியுதா? இந்த வீடு வந்துருச்சு, நாம் இறங்கலாம். அப்பாடி, மெதுவாக மெதுவாக பார்த்து இறங்குங்க. ஏ ரிக்ஷா சாமி, வண்டியை அந்த வீட்டு பக்கமாக இருக்கிற அந்த விளக்கு கம்பத்துக்கிட்ட ஓரமாக போய் நிறுத்திட்டு வா. சாமி, சும்மா ரிக்ஷா ரிக்ஷான்னு கூப்பிடாத சாமி. என் பேரு அந்தோணி, தெரிதா? இந்த விளக்க மாதிரி விற்கிற ஒரு ரோட்ல போனா என்ன சொல்லி கூப்பிடுவேனே? சும்மா பேஜார் பண்ணிக்க நிக்கிற. சரி சரி விடப்பா, இந்த இந்த புடி. என்ன சாமி, புது உத்தரவுத்தால நீட்டுறீங்க? என்கிட்ட சில்லறை இல்லையா? நீங்க தான் எனக்கு முதல் சவாரி. இருக்கட்டப்பா, சில்லறை எல்லாம் வேண்டாம், இந்த ஒரு ரூபாயும் உனக்கு தான். சாமி சாமி, நீ நல்லா இருக்கணும் சாமி. என்னடே, நான் மறந்துட்டேன் பாரு. மிஸ்டர் அந்தோனி சார், அவர் எவ்வளோ பெரியவர், அவருக்கு நீ ஆசீர்வாதம் பண்றியா? அவ்வளோ பெரிய ஆளை நீ. சாமி, ஆசீர்வாதம் வாங்கினவரை கவனிக்கிறாரு, நீ என்னத்துக்கு இப்படி டாம் தூம்னு குதிக்கிற? சரி சரி, நீர் விடும், அவர் ஆசீர்வாதம் பண்ணட்டும். அவர் கூட போய் மல்லு கட்டிக்கிட்டு, இத்தனை நாள் காது குளிர மனம் குளிர இப்படி ஒரு வாழ்த்தை நான் கேட்டதே இல்லை. ஏன் சொல்ல மாட்டேர்? உமக்காக பேச வந்தா நீர் அவனோட சேர்ந்துக்கிட்டு குறுக்கு சால் பாய்ச்சிறீர். எல்லாம் அந்த ஒத்தர் ரூபா நோட்டு பண்ணுற வேலை, நீர் மட்டும் ரெண்டனா குறைச்சி கொடுத்துருந்தீர்னா தெரிஞ்சிருக்கும் அவன் சுய ரூபம் என்னான்னு. பேசமா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏழை பழையா இருந்தாலும் நான் எல்லாம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன், தெரியுமா? யாரு நீ? ஏய், மகா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் தாண்டா நீ, எனக்கு உன்ன தெரியாது. இந்த கல்லு தண்ணி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் தானே நீ? வல்லுசா தேங்காய் பார்த்தா மாதிரி ஒரு முழு நோட்டை வாங்கிட்டில்ல, அப்புறம் எதுக்கு இந்த வாய்? போ சாமி, வாடகை வண்டியை இத்துக்கிட்டு நாள் முழுக்க வெறுங்காலோட ஓட்டினா தெரியும் சாமி உனக்கு, எங்க கஷ்டம் இல்ல. அதெல்லாம் ஈத்து டீட்டெயிலா சொன்னா நீ பெஜார ஆயிடுவேன். கடவுளுக்கு கண்ணில்ல உன்னை பேச வச்சு என்ன கேட்க வச்சிருக்கான் பாரு. பக்தா? இது பக்தனா? ஓய் கடவுளே, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீர் உன் சுய ரூபத்தை காமிச்சு இந்த பிடி அப்படின்னு இந்த வரத்தை கொடுத்துட்டு போகிற செப்பிடு வித்தையெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்ன வரத்தை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிடுவீர், அப்புறம் இன்னொரு தெய்வம் வரும், அது வந்து உன் தலையை கொடுறான்னு கேட்கும். உம்மக்கிட்ட வரத்தை வாங்கிக்கிட்டு இன்னொரு தெய்வத்துக்கிட்ட என் தலைக்கு ஆபத்தை தேடிக்கிற ஏமாந்த சோனகிரி இல்லைனா? ஏதோ கடவுள்ன்றீர், பூலோகத்தை பார்க்க வந்தீர், என்னோடய அதிதியாக இருக்க ஆசைப்பட்டீர், சரின்னு சம்மதித்தேன். நீர் கடவுளாகவே இருந்துட்டு போம். ஆனால் இங்கே இருக்கிற வரை இந்த அவதாரம் மாதிரிலாம் நடக்கக்கூடாது. என்னை போல சாதாரண ஆளாக மனுஷ சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு கட்டுப்பட்டு பவ்யமாக இருக்கணும், என்ன சரியா? அது சரி, ஆனால் பூமியில் வரம் வாங்கி எந்த மனுஷனும் உருப்பட்டதா தெரியலையே. இன்னொரு முக்கியமான விஷயம்ல சொல்லும். உமா என்ன பேர் சொல்லி நான் கூப்பிடுறது? பரமசிவம்னா, சாம்பசிவம்னா, சதாசிவம்னா? பரமசிவம், பரமசிவம் தான் சரி. பழைய பரமசிவம். எப்படி பேசாம உமா அப்பான்னு உறவு முறை வச்சு கூப்பிட்டுருவா? ஆஹாஹா, வேண்டாம் மகனே வேண்டாம். பெரியப்பா என்று வேண்டுமானால் கூப்பிடு, அப்போதுதான் சொத்துக்கு ஆபத்து நேராது. அப்படி என்ன சொத்து வச்சிருக்கிறீர்? என்ன இப்படி கேட்டுட்டீர்? இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னுடைய சொத்து தானே. எல்லாமே உன் சொத்தா? அப்ப நாடு முழுக்க இருக்கிற ரிஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாத்துலயும் உன் பேர் இருக்குன்னு சொல்லு. சரி இருந்துட்டு போட்டோம், ஆனா எனக்கு அவ்வளவு பேராசையெல்லாம் கிடையாது. எனக்கு என்னப்பா கொண்டாந்த? என்னத்தை கொண்டாற? என்னத்தான் கொண்டாந்துருக்கேன்? உன்னத்தான் தினமும் கொண்டாடுறியே நீ. அடப்பாவி,
பொரிகடலையாவது கொண்டாட கூடாதாப்பா? பொரிகடலை உடம்புக்கு ஆகாது கண்ணு. இந்த பாரு, உனக்கு விளையாடுறதுக்குன்னு ஒரு தாத்தாவே கொண்டாந்துருக்கேன். கந்தசாமி பிள்ளை, இது உம்ம குழந்தையா? இது வந்து என்னோட. என்ன என்ன தயக்கம்? ஓ, புரிகிறது புரிகிறது. நான் இப்போது பிள்ளைக்கறி எல்லாம் உண்பதில்லை மகனே, சுத்த சைவனாகிவிட்டேன். அப்படி பால் தயிர் கூட சேர்த்துக் கொள்வதில்லை என்றால் பாரேன். ஆசைக்கு ஒண்ணுன்னு காலம் தப்பி எனக்கு பிறந்த கருவேப்பிலை குழுந்து இது. அப்படியா? வாடியுமா, வா, என் கருவேப்பிலை கொழுந்தே. என் பேரு வள்ளி, கருவேப்பிலை குழந்தை இல்ல, அப்பா மட்டும்தான் என்ன கருப்பி கருப்பின்னு கூப்பிடுதாக. நான் அப்படியா இருக்கேன்? இல்லை இல்லையே குழந்தை. அது என்ன தாத்தா, கழுத்துல கண்ணங்கரேன்னு நாகப்பழம் மாதிரி அதை கடிச்சு தின்னனும் போல இருக்கு. குழந்தை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதை விட்டுடு, அது விடுமா, வேண்டாம். ஏன் தாத்தா கழுத்துல நெருப்பு கிருப்பு பட்டு இப்படி ஆயிடுச்சா? குழந்தை, அது நாகப்பழம்தான். ஒரு நாள் எல்லாருமா சேர்ந்து கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாங்க, நானும் வாங்கி அதை வாயில போட்டுக்கிட்டேன். எங்களுக்கு பங்கு இல்லையான்னு எல்லாருமா சேர்ந்து என் கழுத்தை பிடிச்சிட்டாங்க, அது அங்கேயே சிக்கி நின்றுடுச்சு. சரி, உனக்கு விளையாடுறதுக்கு தோழிகள்னா இல்லையா? இருக்காங்க தாத்தா, விளையாட வருவாங்க, அது வரையிலும் நாம விளையாடலாமா? ஓ, அதுக்கு என்ன, தாராளமா விளையாடலாம், வா. இதோ நடங்க தாத்தா. இச்சா, இனியா, நான் தோத்துட்ட, நீ ஜெயிச்சிட்ட. தாத்தா என்கிட்ட தோத்துட்டாரே. இது யாரு புதுசா இருக்கு நம்ம வள்ளியோட விளையாடுறாரு? இவங்கதான் நம்ம கைலாசபுரத்து பெரியப்பா. கரிச்சங்குளத்து பொண்ண இவாளோட அண்ணாச்சி மகனுக்கு தானே கொடுத்துருக்கு, தெரியாதா உனக்கு? ஓ, என்னமோ தேசாந்திரியா போயிட்டதா சொல்லுவாங்களே, அந்த மாமாவா? வாங்க மாமா, வாங்க, சேவிக்கிறேன். அடடே, பத்தும் பெற்று பெருவாழ்வு வாழ்க, ஆசீர்வாதம்மா. நல்ல கந்தசாமி பிள்ளை, வாசல்ல அரிசி மூட்டை அப்படியே கிடக்குது, பாத்தியாமா? இவங்களுக்கு உள்ள மறதி இருக்கே, அது சொல்லி மாளாது. அரிசிக்கு சொன்னீங்களான்னு நேத்திக்கு தான் கேட்டேன். இல்லை, நாங்கள் ஊருக்கெல்லாம் மருந்து கொடுக்காக, இவங்களோட மறதிக்கு தான் மருந்தக்காங்களே, படைச்ச கடவுள் தான் பக்கத்தில் நின்று பார்க்கணும். ஓ, அதுக்கு என்னம்மா, பார்த்துக்கிட்டு தானே நிற்கிறாரு? பார்த்தா பத்தாது, பார்த்து சிரிக்கணும்ல, அப்போ தான் புத்தி வரும். ஓய், என்னங்க அரிசி மூட்டையெல்லாம் வரவழைச்சிருக்கிறீர்? இந்த செப்புடு வித்தையெல்லாம் கூடாதுன்னு சொல்லித்தானே நம்ம கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இங்கே அரிசி மூட்டை திருவிளையாடலா? சரி சரி, இன்னுமே நான் ஒன்றும் பண்ணலை. இப்போ இந்த அரிசி மூட்டையை எங்கே போடணும் அதை சொல்லும். நீங்கள் வேறு என்ன கணம் கணக்குது, அது இங்கனே கிடக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கனுக்குள்ளே வச்சு பிரித்து எடுத்துக்கிறேன். நல்லதும்மா, உம்மை பிரச்சனையில் ஒன்று தீர்த்துட்டேன். இன்னும் என்ன யோசனை? இனிமேல் தான் எனக்கு யோசனையே, உம்மை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு. நீர் பாட்டுக்கு அரிசி மூட்டையை வரவழிச்ச மாதிரி அடுப்பாங்கரையில் வடித்த சோறு, வத்த குழம்பு, மாங்காய் வருகா, சுட்டா பழம்னு எதுவும் வர வச்சிடாதீர். அவள் கிராமத்து மனுஷி, பயந்துருவா. சரி, இப்படி வாரும். மணி 11 போகுது, தூங்கலாம். என்னது, தூங்கவா? சரியா போச்சு, என்னையும்மா தூங்க சொல்கிறீரு? வேற யாரு, நான் தூங்குனா இந்த பிரபஞ்சம் எப்படி சுழலும்? ஐயோ, ஏன் அப்படி படுத்துறீர்? அதெல்லாம் பிரபஞ்சம் தானாக சுழலும். இங்கே பாரும்,
மனுஷனோட பழகுனா மனுஷனை போலத்தான் நடக்கணும், பேசணும், தூங்கணும். தூக்கம் வரலன்னா சும்மா படுத்துரும். இந்தாரம் துண்டு, இதை நல்லா இறுக்கி கண்ணில் கட்டிக்கிட்டு படும். நெத்தி கண் இருந்தால் அதையும் சேர்த்து கட்டும். இங்கே ராத்திரியில் நடமாட்டினா போலீஸு கேஸு அது இதுன்னு வம்பு வந்து சேரும் ஐயா. வைத்தியம் பற்றி எழுதிட்டு சிவனேன்னு இருக்கிறவனை நீர் ஏதாவது செஞ்சு போலீஸ் கேஸு அது இதுன்னு கச்சேரியில் கொண்டு நிறுத்திவிடாதீர். சிரிமையா சிரியும். அர்த்த ராத்திரிலையும் நீர் இப்படி சிரிப்பீர், பிரபஞ்சமே உம்மோடதுன்னு வேற சொல்லிட்டீர். அப்புறம் உமக்கு என்ன கவலை? ஆனால் இப்படி சத்தமாக சிரித்து வைக்காதீர். அதான் சொன்னனே வீட்டுக்காரி பயந்த சுபாவம் அப்படின்னு. நான் தூக்கம் வர சிவமந்திரம் சொல்கிறது வழக்கம், சொல்லிட்டு படுக்கிறேன். சவும் நமச்சிவாய நம, ஸ்ரீயும் நமச்சிவாய நம, அங் உங் வங் சிவாய நம, ஓம் நமச்சிவாய நம. அருகில் நான் இருக்கும் போதே மந்திரமா? நடத்தும் நடத்தும். கந்தசாமி பிள்ளை, நாங்கள் வந்தது கூட தெரியாம என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்? போகர் நூலுக்கு விளக்க உரை எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் எழுதுற இந்த உரை தொடர் தீபிகையில தொடர்ச்சியா மாசம் மாசம் வருதே. ஓ அப்படியா? ஆமா, பிரமாதமான புஸ்தகம். போகர்ல ஒரு பாட்டு படிக்கிறேன் கேளும். ஆச்சப்பா இன்னும் ஒரு சொல் கேளும், அப்பனே வயமான செங்கரும்பு காய்ச்சிய வெந்நீருடனே கருடப்பிச்சி கல்லுருவி புல்லுருவி நல்லூமத்தை எல்லாம் கூட்டி. என்ன பாடலை சொல்லிக்கொண்டே வாசலை பார்க்கிறீர்? யாரையாவது எதிர்பார்க்கிறீரா? ஆமா, ஒரு முக்கியமான நபரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். முக்கியமான நபரா? ஆமா, போஸ்ட்மேனை தான் சொல்கிறேன். உடனே போஸ்ட்மேனா என்னான்னு கேட்டு வைக்காது. முக்கியமான நபர்கள் யாராச்சும் தீபிகைக்கு சந்தா பணம் தபால் அனுப்புவாங்க. ஓ, அவங்க அனுப்புன மணி ஆர்டர் பணம் வந்தாதான் தீபிகை இதழையெல்லாம் தபாலில் சேர்க்க முடியும். அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் நம்ம வீட்டை தாண்டி ஒன்றும் கொடுக்காம போயிட்டார். இன்னைக்கு ஒன்றும் பேரலை, இனிமேல் நாளைக்கு ஏதாவது வந்தால் உண்டு. அப்பா, நானும் தாத்தாவும் செத்த காலேஜ் உயிர் காலேஜ் எல்லாம் பார்த்துட்டு வரோம்ப்பா. இரு இரு, நானும் கூட வரேன். இந்த தாத்தா மெட்ராஸ்க்கு புதுசு, பல இடம் அவருக்கு புரியாது. இந்த பஸ் ரூட்டே தெரியாமல் நான் தான் அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் அவசியமாக சொல்லணுமா? இப்போ சந்தோஷமா உமக்கு? சந்தோஷமோ துக்கமோ அதானே ஓய் உண்மை. வண்டியில் ஏறும். அப்பாடி, வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கு. குழந்தை, ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா. ஓடுமா? ஓகே தாத்தா. அம்மா, அங்கே கூட்டிகிட்டு போனீரே, எதுக்காக போய் இவ்வளவு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி அதில் எலும்பையும் தோலையும் பொதிஞ்சு வச்சுருக்காங்க? என்ன கேலி செய்யவா? சே சே, அவ்வளோ ஞானத்தோடு இங்கே யார் இருக்கா? வளர்ற பிள்ளைகளுக்கு சிருஷ்டியோட ரகசியத்தை காட்டுறதுக்காக இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. ஆஹா, அது கிடக்கட்டும், மறந்தே போச்சு. ஒரு 25 ரூபா கொடுங்க. எதுக்கு? உங்களை நான் தீபிகையோட ஜீவிய சந்தாதாரர் ஆக்கிடுறேன். இன்னைக்கு பத்திரிக்கை போயாகணும், போஸ்ட்மேன் வேறு போயிட்டான். இந்த பத்திரிக்கையெல்லாம் யாரை ஏமாத்த இல்லை யாருக்காக? இதனால் யாருக்கு என்ன நன்மை? ஓய், சொன்னால் புரிஞ்சுக்கும். எனக்கு தானம் வாங்க மனசில்லை, கடன் வாங்கவும் தோணலை, பணத்தை வாங்கினா திருப்பி கொடுக்கவும் முடியாது. அதனால் வியாபாரார்த்தமாக இருக்கட்டுமேன்னு கேட்டேன். யாருக்கு நன்மை, என்ன நன்மை அப்படின்னு என்னை இவ்வளோ வக்கனையாக கேட்குறீரு. இந்த பூலோகத்தில் சோத்துக்கு போட்டுக்கிற நெய்யில் தொடங்கி தலைக்கு சனிக்கிழமை வைக்கிற நல்லெண்ணெய் வரைக்கும் எல்லாத்துலேயும் கலப்படம் பண்ணுறானே. அதான் 2-3 கண் இருக்கே, அதெல்லாம் உம்மா கண்ணில் படலையோ? படாமல் என்ன? சரி, அது இருக்கட்டும். இந்த போகர் பாட்டில் கருட பிச்சின்னு ஒன்று வருது, அப்படி ஒரு மூலிகை இருக்கா?
இல்லை அது கருட பச்சையா திருநீத்து பச்சையா பேர் எதுவும் தப்பா இருக்கா? பிறப்பித்த பொறுப்பு தான் என்னுடையது. பெயர் வைத்த பழியெல்லாம் ஏன் மேல போடாதீர்? இப்போ உம்மை உண்டாக்கின, உமக்கு கந்தசாமின்னு பெயரிட்டது உங்க அப்பா. ஆமாமா, இதுக்கு எப்படி நான் பொறுப்பாவேன்? நீர் செய்யற எல்லா செயலுக்கும் நான் ஜவாப்தாரியாக முடியுமா? தாத்தா, நீங்க ஏன் அப்பா கிட்ட வீணா தர்க்கம் பண்றீங்க? அவிகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாண்டியம்மா, வா நல்லா சொல்லு. அவர் ஏற்கனவே என்ன வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நீயும் சொல்லு. ஆனா எல்லா வீட்லயும் அப்பன் தாண்டி முட்டாள். நீ சும்மா இருப்பா, நான் தாத்தாக்கு லட்டு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க தாத்தா லட்டு, இத தின்னு பாருங்க, இனிப்பு அப்படி இனிச்சு கிடக்கும். ஆமா ஆமா ஆமா. ஏண்டிமா குழந்தை, ஒண்ணு செய்யலாமா? என்ன தாத்தா? இந்த லட்டுல உதிர்ந்ததெல்லாம் எனக்கு, முழுசெல்லாம் உனக்கு, சரியா? தாத்தா, உதிர்ந்தது உனக்கு முழுசு எனக்குன்னா முழுசா லட்டு திங்க வாய் கொள்ளாதே. உதிர்ந்துதானே போகும். அப்போ எல்லாமே உனக்கு தான், எனக்கு ஒண்ணுமே இல்லையா? வாச்சாங்குழி ஆட்டமால இருக்குது. இல்லடி அம்மா குழந்தை, அப்படி எல்லாம் எதுவும் இல்லை. சரி, எல்லாமே உனக்கு தான், சந்தோஷமா? இந்த எடுத்துக்கோ. எனக்கா? இம்புட்டுமே வா. இம்புட்டையும் சாப்பிட்டா அப்புறம் பசிக்காதே. சோறு சாப்பிடாட்டா அம்மா அடிப்பாங்க, அப்பா வேற லேகியம்லாம் கொடுப்பாங்க. இல்லடா குழந்தை, நீ பயப்படாத, நான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், விடு. நான் கொடுக்குற லேகியத்துல அவளை காப்பாத்த நீ இருக்கிறா. சொல்லுமையா, இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லும். இங்க பாரு, நீரே வாங்கி கொடுத்திருந்தாலும் அது ஹோட்டல்ல செஞ்ச ஸ்வீட்டு ஞாபகம் இருக்கட்டும். அதுக்குதான் சொல்றேன், நான் தான் இருக்கேனே, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். நீர் இல்லைன்னு நான் எப்போதும் சொன்னதே இல்லையே. நேத்து ராத்திரி கூட சிவமந்திரம் சொல்லிட்டு தானே படுத்தேன். அது இருக்கட்டும், நான் கேட்டேனே, இப்போ எல்லா செலவும் போக உம கையில் எவ்வளோ மிச்சம்? உமக்கு இப்போ 25 தந்துட்டா அப்புறம் கையில் மிச்சம் 50 ரூபா தான் இருக்கும். அப்புறம் என்ன யோசனை? பாக்கி பணத்துக்கு என்ன செய்யறது? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. இதில் புரிய என்ன இருக்கு? முதல்ல சந்தா பணத்தை என்கிட்ட கொடும், அப்புறம் நீரும் என்னை போல வைத்தியம் செய்யலாம், பணம் தானா வரும். ஆஹா, உம்மோட போட்டி போட எமக்கு இஷ்டம் இல்லை ஐயா. எம்மோட போட்டி போட உன்னை யார் சொன்னா? நீர் இந்த லோகத்து முட்டாள்தனத்தோட போட்டி போடும். இஷ்டம் இல்லைன்னா அதை விட்டுரும். உங்கள் தான் செப்பிடு வித்தையெல்லாம் நல்லா வருது. அதுவும் இல்லைன்னா ஏகமாக பேசுறீர், சித்தாந்த உபன்யாசம் அது இதுன்னு ஏதாவது செய்யலாமே. நீர் எமக்கு பிழைக்க வழி சொல்ற மாதிரி தெரியல, ஏதோ திட்டம் தீட்டுறீர்னு நினைக்கிறேன். யாரு? நானா? நீர் வேற. என்ன மாதிரி எழுத்தாளெல்லாம் திட்டம் தீட்டினா இப்படியா 5-10 சாவா? இருமையா, இரும், எனக்கு ஒரு யோசனை. என்ன? நான் வேண்டுமானா இப்படி செய்யவா? எப்படி? அப்படி செஞ்சா அதில் துட்டு வருமா? என்னையா சொல்றீர்? விஷயம் என்னன்னு சொல்லாம இப்படி செய்யவா துட்டு வருமா அப்படின்னு விடுகதை மாதிரி சொல்லாம விஷயத்த சொல்லும். சொல்றேன், நமக்குத்தான் கூத்தாட வருமே, வேண்டுமானால் தேவியையும் தருவிச்சுக்கலாம். இன்னும் தன்னை சிவபெருமானே நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. ஆஹா, அதுல எனக்கு பிரியமில்லை. ஏன்? பிரபஞ்சமே எங்கள் ஆட்டத்தை வைத்து தானே பிழைக்கிறது. உன்னிட்ட பேசி சரி வார்மையா. எங்கே நாம் எங்கே போகிறோம்? திவான் பகதூர் பிரகதீஸ்வரர் பங்களாவுக்கு போறோம். ஓ, நான் அவருக்கு தங்க பசுமா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லது, நல்லது. நான் சொன்னா அவர் எதையும் கேட்பார், என் பேச்சை தட்ட மாட்டார். உம்மா ஆட்டத்தை அங்க போடலாம், வரும். நல்லது. வாங்கோ பிள்ளைவாளா, வரணும் வரணும். பாஸ்போர்ட் நேத்தோட தீர்ந்துருச்சு. எங்க பிள்ளைய காணலையேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், சட்டுன்னு எதிர்க்க வந்து நிக்கிறீர். பஸ்பத்தை கையோட கொண்டாந்துருக்கேன், கூடவே ஒரு விண்ணப்பம். என்ன? என் கூட வந்திருக்கவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்ல சந்தோஷமா அறிமுகம் பண்ணி வைங்க. இவங்க ரெண்டு பேரும் நாட்டிய சாஸ்திர சாகரம், உங்களுடைய நிறைய கலா மண்டலியில் இவங்களுக்கு ஆட வசதி பண்ணி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். இவர் பெயர் கூத்தனார்,
இந்த அம்மா பேர் பார்வதி. உங்கள் பார்க்காத ஊரே இல்லை, ஆடாத மேடை இல்லை. இப்போ இங்கே வந்திருக்காங்க ரெண்டு பேரும் தம்பதி. நான் இவங்களை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையே. இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனால் இந்த அம்மா ரொம்ப கருப்பாக இருக்காங்களேன்னு தான் நான் யோசிக்கிறேன். வரவங்க நாட்டியம் பார்க்க தானே வராங்க, பெண் பார்க்கவா வராங்க? அம்மா நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கோச்சிக்கப்படாது. நானும் 30 வருஷமா இந்த மண்டலிக்கு பிரசிடெண்டாக இருக்கேன். ஆட வர்றவங்க கண் விழிகள் தான் கருமையாக இருக்கும். இருக்கும் இருக்கும், நீங்கள் வாங்க. மண்டலியும் ஆச்சு சுண்டலியும் ஆச்சு, நம்ம போகலாம். பேச்சே சரியில்லையே. அம்மா அம்மா, நீங்கள் இப்படி கோச்சிக்க கூடாது. திவான் பகதூர் ஐயாவாள், சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் புது பாணியில் நடனம் ஆடுறவங்க. இந்த பகுதியில் அப்படி ஆடி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. நடனக்கலை இவங்க கிட்ட பிச்சை வாங்கணும். ஒரு முறை தான் நீங்கள் பாருங்களேன், அப்புறம் சொல்லுவீங்க என்கிட்ட. சரி, பார்க்கறதுக்கு என்ன கஷ்டம், நடக்கட்டும் நடக்கட்டும். ஆட விசாலமான இடம் வேணும். இங்க எங்க தேவி, இதோ முற்றம் இருக்கே, நல்ல விசாலமா. சரி, இங்கேயே வைத்துக் கொள்ளலாம். வேஷம் கட்டிக்கொள்ள பாதுகாப்பா பக்கத்திலேயே ஒரு அறையும் இருக்கு. ஓய், உம்மா ரெண்டு பேர் கூத்த நிறுத்தம் நிறுத்தம். பரமசிவ வேஷம் கட்டா நிஜமாவே உசுரோட பாம்ப தோல்ல போட்டுக்கிட்டு வருவீங்களா? புலித்தோல், எலும்பு, மண்டவோடு, என்னையா இதெல்லாம்? இவாள பாம்போட சீக்கிரமா வெளியே இழுத்து கொண்டு போய் விடும். போதும் நாட்டி இவங்க ஆடினது. சந்தோஷத்துக்கு பதிலா கிளி எல்லாமே கூடிருச்சு எனக்கு. ஓய், என்னங்கானோ இது, இப்படி பண்ணி விட்டீர். நாட்டியத்துக்கு வேஷம் கட்டிட்டு ஆடுவீங்கன்னு பார்த்தா நிஜத்திலேயே பாம்பாபரணம், புலித்தோல், உடுக்கைன்னு செப்பிடு வித்த காட்டி இப்படி அதகலம் பண்ணிட்டீர். நீர் அங்கே ஆடினீர், நான் இங்கே ஆடிட்டேன். உலகத்தில் உங்களுக்கு நெசமே பிடிக்காதே, வேஷம் போட்டாதானே பிடிக்கும். அசலம் மதிக்க மாட்டீங்க, போலியத்தான் போற்றி புகழ்ந்து கொண்டாடுவீங்க இல்லையா? ஏன் இவ்வளோ கோவப்படுறீர்? நான் என்ன சொல்ல வர? போதும், நீர் ஒன்றும் சொல்ல வேண்டாம். பூலோகம் என்றால் என்ன என்று தெரிந்து விட்டது எமக்கு. ஆளை விடுங்க ஐயா, நாங்க போறோம் போறோம். நாங்க என்ன, அதுக்குள்ள பூலோகம் புளிச்சு போச்சோம் உமக்கு? இல்ல, புரிஞ்சு போச்சு பூலோகம் எங்களுக்கு. உங்களுக்கெல்லாம் நாங்க எட்டி நின்று வரம் கொடுக்கலாம், ஆனா கிட்ட இருந்து உங்களோட வாழவே முடியாது. நாங்க போறோம், விடுங்க. உங்க கிட்ட இருக்க கூடாது, தள்ளியே இருக்கிறது தான் எங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது போல இருக்கு. உங்க வர்க்கமே அதுக்குதான் லாய்க்கு. அடடா, அனானப்பட்ட சிவனே, பூலோகம் வந்து இந்த பாடுபட்டுட்டானே. சிவனே பித்தாகி சுடல நின்னானே, அடையங்க சிவனே பித்தாகி சுடல நின்னானே. இதுவரை புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சிறுகதையின் வானொலி நாடக வடிவம் கேட்டீர்கள். நடித்தவர்கள் கடவுளாக வி தாசரதி, கந்தசாமி பிள்ளையாக ரவி சுப்பிரமணியன், கந்தசாமி பிள்ளையின் மனைவி காந்திமதியாக என் சுகந்தி, பார்வதி தேவியாக எஸ் ஹேமலதா, ரிக்ஷாக்காரராக எல் மோகன், ஹோட்டல் முதலாளியாக எஸ் குமாரகிருஷ்ணன், திவான் பகதூராக டி கிருஷ்ணமூர்த்தி, குழந்தை வள்ளியாக ஜே ஜேன் ரெபேக்கா. தொகுப்பு டி சுஜின்குமார். அமைப்பு ஜே ஜெயா, எஸ் அண்ணாமலை பாண்டியன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.